தட்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் விரட்டி அடிப்பு அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மீன்பிடிக்க முடியாமல் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏமாற்றத்துடன் கரை திரும்பி இருக்கின்றனர். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடித்து திரும்புவதில் கடந்த 14 மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 27 பேர், அதாவது ராமேஸ்வரம் மண்டப மீனவர் 27 பேர் இலங்கையில் சிறைப்பிடிச்சு இலங்கை சிறையில் அடைச்சிருந்தாங்க. இதை கண்டித்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் பண்ணி 7 நாட்களுக்கு பிறகு நேற்று தான் மீன்பிடிக்க கடலுக்கு போனாங்க. கடலுக்கு மீன்பிடிக்க சென்று இந்திய எல்லையான கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க செல்லும்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 படகுல இருந்த மீன்பிடி வலைகளை வெட்டி சேதப்படுத்தி இனிமேல் இந்த பகுதிக்கு வரக்கூடாதுன்னு எச்சரித்து விரட்டி அடிச்சிருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டு இன்னைக்கு காலில் கரை திரும்பியிருக்காங்க. கரை திரும்பிய மீனவர்களும் அந்த மீனவ சங்க தலைவர் கூறும்போது மீன்பிடிக்க சென்றாலே இளைய கிளப்பு சிறைப்பிடிப்பது, தாக்கல் நடத்துவது போன்ற சம்பவம் வந்து தொடர் நிகழ்வா இருக்கு. இதை தடுக்க வேண்டிய மத்திய அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்களில் மீன்பிடித்துலேயே ஒரு நலிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது ஒரு படகு மீன்பிடி கடலுக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா 1,50,000 வரை செலவு செஞ்சு கடலுக்கு போகலாம். ஆனால் தொடர்ந்து இளைய கடற்படை தாக்குதல், சிறைப்பிடிப்பு போன்ற சம்பவம் காரணமாக தொழில் நஷ்டம் ஏற்படுது. இன்னைக்கு கூட படகு ஒன்றுக்கு 30,000 to 50,000 வரை நஷ்டம் ஏற்பட்டிருக்காங்க மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.